ஓம் சாந்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்வே வரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று சந்திப்பதில் பெரு மகிழ்வு அடைகின்றேன். இன்று நாம் மரியாதை பற்றி பார்ப்போமா? ஏனென்றால் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் என்று கூறுவார்கள். மரியாதையை கொடுங்கள், மரியாதையை பெறுங்கள் என்று வழங்கப்படுகின்றது. ஆக இதை நாம் கொடுப்பதன் மூலமாகத்தான் பெற முடியும். நாம் கேட்பதின் மூலமாக பிறர் நமக்கு இதை அளித்துவிட மாட்டார்கள். ஆக நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல், நம்மளுடைய நடத்தைகள் பிறர் நமக்கு மரியாதை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டியிருக்கின்றது. இதற்கு பணிவு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா நாம் பணியும் பொழுது தான் பிறரும் நமக்கு பணிகின்றார்கள். நாம் வணங்கும் பொழுது தான் பிறரும் நமக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள். ஆக நாம் ஏன் அதை ஆரம்பிக்கக்கூடாது? பிறர் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நாம் குறை சொல்வதற்கு பதிலாக நாம் முந்திக்கிட்டு மரியாதை கொடுத்தோன்னா போதும், அதனுடைய பிரதிபலன் நமக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காம கூட போகலாம். ஆனாலும் கூட நாம் கொடுத்ததை நாம் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப பெறத்தான் செய்வோம். காலம் வேணால் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக நமக்கு அது கிடைத்தே தீரும். இந்த மரியாதையை நாம் கொடுப்பதற்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் என்பது இருக்கின்றது. ஒவ்வொருவரும் மரியாதைக்கு உரியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். உள்ளார்ந்த மரியாதை என்பது அனைவரிடமும் இருக்கின்றது. எந்த ஒரு மனித ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அது எந்த ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டு இருந்தாலும் சரி, அதற்கு உள்ளார்ந்த மரியாதை என்பது உள்ளது. இதுதான் நம்ம செல்ஃப் ஒர்த் என்று கூறுகின்றோம். ஆனால் நம்ம பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பலவீனத்தின் காரணமாக கம்பேர் பண்ணி பார்ப்போம், பிறரோட கம்பேர் பண்ணி பார்ப்போம், இல்லை வேறுபாடுகளை பார்ப்போம், இல்லை அவங்களுடைய பலகீனங்களை பார்ப்போம். அதனால தான் அவங்களுடைய செல்ஃப் ஒர்த்து நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது. ஆக முக்கியமாக நாம் பிறருக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமென்றால் முதல்ல நாம் நமக்கு மரியாதை கொடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரெஸ்பெக்ட் டு த செல்ஃப் என்று கூறுவார்கள். அப்போ நாம் நமக்கு மரியாதையை கொடுத்து கொள்ளும் பொழுது பிறருக்கு மரியாதை நாம் கொடுப்பது இலகுவாக ஆகிவிடுகின்றது. நாம் நேச்சுரலாகவே நம்மளால் இருக்க முடிகின்றது, அதனால் அது சுலபமாக ஆகிவிடுகின்றது. இல்லைன்னா நம்ம பாசாங்கு பண்ண வேண்டியிருக்கு, நடிக்க வேண்டியிருக்கின்றது. உள்ளொன்று வெளி ஒன்று அப்படி நமக்குள்ள வேறுபாடுகளை வைத்திருக்கும் போது நமக்குள்ள ஒரு இணக்கம் கூட இல்லாமல் போய்விடுகின்றது. ஆக மரியாதை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனித ஆத்மாவும் கூட உள்ளார்ந்த மரியாதை உடையதாகத்தான் இருக்கின்றது. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் இந்த மரியாதையுடன் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது, நான் உட்பட. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லும்போது அதில் நானும் வந்துடுறேன், நான் சொல்லும்போது அதில் எல்லாருமே வருவதில்லை. ஆக எல்லாருக்குமே இந்த உரிமை இருக்கிறது மரியாதையோடு வாழ்வதற்கு. அப்படின்னா மரியாதையை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக ஆகிவிடுகின்றது. ஆனால் அன்பு இருக்கும்போது பாருங்கள், இந்த மரியாதை தானாகவே வந்து விடுகின்றது. சில நேரத்தில் குழந்தைகளை நாம் கொஞ்சும் போது கூட பார்த்திங்கன்னாக்கா பெரியவங்களை மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம், கொஞ்சுவோம். அது எதை காட்டுது அப்படின்னாக்கா, வெறும் வயதினுடைய வித்தியாசத்துக்காக இல்லை, முதிர்ச்சிக்காக இல்லை, அன்பனுடைய வெளிப்பாடு கூட பார்த்திங்கன்னா மரியாதை தான் இருக்கும். அன்பு இருக்கும்போது அவமரியாதை ஒருபொழுதும் நாம் செய்ய மாட்டோம், அது இம்பாசிபிளாக ஆகிவிடுகின்றது. மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த ரெஸ்பெக்ட் நாம் கிளைம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் அதை எப்போதும் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒன்று அல்ல இது. ஒருவருடைய இயல்பான மதிப்பை நாம் உணர்ந்தாலே போதும், அவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இறைவன் கூட என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக நாடக மேடையில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு தனிப்பட்ட பாத்திரம் என்பது இருக்கின்றது. அதை அவங்கள தவிர வேறு யாருமே அவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாது.
ஏனென்றால் மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மானிடராக பிறந்த நாம அந்த ஆன்மீக அறிவோடு இருக்கும்போது எவ்வளவு புண்ணியம் செய்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாம் யாரை பார்த்தாலும் மரியாதையோடு பார்க்கணுன்னா அவங்களுடைய இயல்பான மதிப்பை வேல்யூவை நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் அந்த இன்னேட் ஒர்த் ஒவ்வொருத்தவங்கள்ட்டே இருக்கக்கூடிய அந்த மதிப்பை உணரும் பொழுது தான் இயல்பாகவே நாம் அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து விடுகின்றோம். ஆனால் எப்போ நாம் பாருங்கள் ஒரு விக்டிமாக ஆயிடுறோம் அப்படின்னாக்கா பிறரிடமிருந்து நாம் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். அப்போ தான் நம்மளுடைய சுயத்திற்கான அந்த மரியாதையை இழக்கின்றோம். சுயத்திற்கான மரியாதையை இழப்பதற்கான ஒரே காரணம் பிறரிடமிருந்து நாம் அங்கீகாரத்திற்காக ஆசைப்படுகின்றோம். ஆக நாம் இந்த தவறுலேருந்து நம்மளை வெளிக்கொணராமல் நம்மளுடைய சுயத்தினுடைய அந்த பெருமையில் நாம் நிலைச்சி இருக்க முடியாது. அதனால தான் ஆன்மீகம் நமக்கு என்ன வழி காட்டுதுன்னா, முதல்ல உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சிறப்பு தன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இன்னேட் குவாலிட்டிஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய அக்வைர்டு குவாலிட்டிஸுக்கும் இன்னேட் குவாலிட்டிஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் மாம்பழம் மாதிரி இருக்கக்கூடாது, தேங்காய் மாதிரி இருக்கணும். தேங்காயில் ஓடு மேலே இருக்கும், ஆனால் உள்ளே வந்து தண்ணீர் இருக்கும், இலகுவான நாம் சாப்பிட்ற பதமான அந்த தேங்காய் இருக்கும். அதே மாதிரி நாம் வெளியில் ஆடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க வேண்டும். ஆக உள்ளுக்குள்ளே நம்ம ஆடாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நாம் எப்போ உறவு முறைகளில் வர்றோமோ அப்போ மாம்பழம் மாதிரி இருக்கணும், உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும், வெளியில் வந்து நம்ம இலகுவான தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் என்று கூட நாம் கூறுகின்றோம். இப்போ நாம் மரியாதையை கொடுக்க வேண்டும், மரியாதையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கூட செல்ஃப் ஒர்த் உடையவர்கள்தான். ஏதாவது ஒரு சிறப்புத்தன்மை இல்லாமல் நம்ம மனித பிறவியை எடுத்திருக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொருவருக்கும் நாம் மரியாதை கொடுப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அது எப்போ பாசிபிள் ஆகும்னா, முதல் சுயத்தின் மீது நாம் மரியாதை அளிக்க வேண்டும். அப்போ சுயத்திற்கு நாம் மரியாதை அளிக்கும்போது பிறருக்கு நாம் மரியாதை கொடுப்பது கூட இலகுவாக ஆகிவிடுகின்றது. ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இறைவன் சர்வ சக்திவான், மூன்று காலங்களையும் உணர்ந்தவர், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், அன்கம்பேரபிள். அதாவது வள்ளுவர் கூட சொல்கிறாரு, அவருக்கு இணையாக யாருமே கிடையாது, இணையற்றவன், ஒப்பற்றவன், ஒப்பிலா மணி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார். அவர் கூட குழந்தைகளுக்கு டெய்லி தன்னுடைய மகா வாக்கியத்தின் இறுதியில் நமஸ்தே என்று வணக்கம் செலுத்துகின்றார். நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம். இறைவன் எப்போ நம்மளை இந்த உலகத்துக்கு அனுபவிச்ச வச்சாரோ, பாரடைஸில், சொர்க்கத்தில், பகிஸ்தில், அப்போ நாம் வைகுண்டத்தில் தேவி தேவதைகளாக இருந்தோம். எல்லா குணங்களோட சக்திகளோட ஒரு அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஒரு நிறைந்த வாழ்க்கையில் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும்போது, ஒவ்வொரு பிறவியும் நம்ம மாறி மாறி வரும்போது, இப்போ கடைசி ஜென்மத்தில் 83வது ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா சதோ பிரதானமாக இருந்த நாம் தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றோம். நாம் யார் என்பதையே தெரிந்து கொள்ளாமல் இந்த உடல் என்ற ஒரு ஐடென்டிட்டியில் வந்து எல்லா விகாரங்களுக்கும் அடிபட்டு நாம் நம்மளுடைய முகத்தில் கரியை கூட பூசிக்கிட்டோம். அப்படிப்பட்ட நம்மளை கூட பார்த்து இறைவன் நமஸ்தே சொல்கிறார். ஏன்னா அவர் நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கறதில்ல, மூன்று காலத்தையும் அறிந்தவர். நாளைக்கு தான் நாம் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அரசர்களாக, தன்னிகரற்ற ஒரு ராஜாக்களாக ஆக போகின்றோம் என்பது அவர் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கின்றார். ஒரு இறைவனே நமக்கு அவ்வளவு மரியாதை செலுத்தும் போது நாம் பிறருக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும்? அந்த மரியாதை என்பது இயல்பாகவே நம்மளில் வர வேண்டும்.
நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல எந்த ஒரு சகோதரன் சகோதரியாக இருந்தாலும் சரி பிறருக்கு மரியாதை செலுத்துவதை ரொம்ப நேச்சுரலா வச்சிருப்பாங்க அவங்களுடைய வார்த்தைகள் கூட அவங்க பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய வார்த்தைகளா இருக்கும் சின்ன குழந்தைகள கூட ஏ நீ என்று கூறவே மாட்டார்கள் நீங்கள் என்று தான் கூறுவார்கள் அவங்க எவ்வளவு சின்ன வயது உடையவனாக இருந்தாலும் சரி ஏனென்றால் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதையில அவங்க இருக்கின்ற காரணத்தினால அந்த மரியாதை என்பது நேச்சுரலா வந்திருது ஏனா சுயத்துல நாம எப்படி இருக்குமோ அதுதான் வெளியிலேயும் பிரதிபலிக்கின்றது ஆக நாம நம்மளுடைய வாழ்க்கையில சுய மரியாதையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சுய பெருமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் என்ன சொல்வாங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் என்று கூட கூறுவார்கள் ஆத்மாவினுடைய இன்னேட் குவாலிட்டிஸ் என்ன அதனுடைய ஸ்பெஷல் குணங்கள் என்ன அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அதை பற்றிய ரெஃப்ளெக்ஷன் நம்ம மைண்டில் அடிக்கடி கொண்டு வரும்போது அதனுடைய சொரூபமாக எம்பாடிமெண்ட்டாக நம்மால் ஆக முடிகின்றது ஆக இந்த ஆன்மீக அறிவு இல்லாமல் இறைவனுடைய இந்த கல்வியை நாம் பெறாமல் நாம் சுய மரியாதை உடையவர்களாக ஆகவே முடியாது ஏன்னா நாம் எப்போ தேக உணர்வில் இருக்கமோ அப்போ வேறுபாடுகளில் வித்தியாசங்களில் வந்துடுறோம் எத்தனையோ வித்தியாசங்கள் ஏன் ஜெண்டர் வித்தியாசமாகட்டும் ஏஜ் வித்தியாசமாகட்டும் லாங்குவேஜ் வித்தியாசமாகட்டும் ரீஜன் வித்தியாசமாக ஆகட்டும் இல்லை ரிலிஜியன் வித்தியாசமாகட்டும் இல்லை காஸ்ட் வித்தியாசமாகட்டும் கலர் வித்தியாசமாகட்டும் அனைத்து வித்தியாசத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த தேக உணர்வு தான் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸை நம்ம சால்வ் பண்ணாமல் நான் என்றுமே அழியாத ஆத்மா பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா நான் இறைவனுடைய செல்ல குழந்தையாக இருக்கின்றேன் அவரால் நான் தத்தெடுக்கப்பட்டு இப்போது நான் அவனுடைய இறை மாணவனாக இருக்கின்றேன் காட்லி ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் என்று கூறப்படுகின்றது ஆக இப்போ தான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் 5000 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை இறைவன் பரகாய பிரவேசம் செய்து இந்த கீதை ஞானத்தை நமக்கு அளிக்கின்றார் ஆக ராஜயோக தியானத்தை நமக்கு கற்பித்து ராஜயோக வாழ்க்கையை நடைமுறையில் கொண்டு வரச் செய்து இந்த ஆன்மீக கல்வியை ஞானம் யோகம் தாரணை மற்றும் சேவை என்ற 4 பாடங்கள் மூலமாக அளிக்கின்றார் அதனுடைய பயனைத்தான் நாம் இப்பொழுது மட்டுமல்ல வருகின்ற 21 ஜென்மங்களுக்கான ராஜ்ய பாக்கியத்தை நாம் அடைவதற்கும் ஏன் 60க்கும் மேற்பட்ட ஜென்மங்களில் நாம் எந்த கவலைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிகின்றது ஆக நாம் மரியாதைக்கு உரியவர்களாக ஆவதற்காகவே இந்த ஞானம் என்பது அளிக்கப்படுகின்றது இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் துவாபர யுகத்தில் தான் நம்ம பக்தியை ஆரம்பிக்கின்றோம் முதல் சோமநாதரோட ஆலயம்தான் கட்டப்படுகின்றது சிவனுடைய பூஜை சிவலிங்க பூஜை தான் ஆரம்பிக்கப்படுகின்றது அதுதான் அவ்விபச்சாரமான பக்தி என்று கூறப்படுகின்றது ஆனால் போக போக காலத்தினுடைய மாற்றம் நாம் தேவதைகளை வணங்க ஆரம்பித்தோம் தேவதைகளாகத்தான் நாம் இருந்தோம் ஆனால் தேவதைகளையே நாம் சிலைகளை வச்சு கோயில் கட்டி வணங்க ஆரம்பித்தோம் அதுவாது பரவாயில்ல தத்துவங்களையும் வணங்க ஆரம்பித்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா விலங்குகளை வணங்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் புழு பூச்சிகளை கூட வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நம்மளுடைய நிலைமையானது சதோ பிரதானமான நிலையிலிருந்து சதோ ரஜோ தமோ மற்றும் தமோ பிரதானமான நிலையை நாம் அடைஞ்சு விட்டோம் இப்போ அந்த சமோ பிரதானமான நிலையிலிருந்து மறுபடியும் நாம் அந்த சதோ பிரதானமான நிலையை அடைய வேண்டுமென்றால் இந்த சுய மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய கௌரவம் செல்ஃப் எஸ்டீம் அவற்றை நாம் பெறுவதற்காகத்தான் நமக்கு இந்த இறைஞானம் அளிக்கப்படுகின்றது ஆக நாம் ரெஃப்ளெக்ஷன் பண்ணணும் டெய்லி பண்ணணும் அதை நாம் தொடர்ந்து பண்ணணும் அதற்கான நம்ம காலத்தையும் நாம் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்குள்ள நாம் விரும்புகிற மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும் எப்படி ஒரு டாக்டர் ஆகணும்னா மெடிக்கல் நாலேஜில் நாம் திறன் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு என்ஜினியர் ஆகணும்னா
இன்ஜினியரிங் நாலேஜில் நாம் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் மனிதனிலிருந்து தேவனாக ஆக வேண்டும் என்றால் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் 100%. அந்த தெய்வீக குணங்கள் எப்போ நம்மகிட்ட தாரணை ஆகும்னா, எப்போ நம்ம விகாரங்கள்லேருந்து தீய குணங்கள்லேருந்து மன மாசுகளான காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம், பயம், அலட்சியம், சோம்பேறித்தனம் ஆகியவற்றிலிருந்து நாம் வெளிவருகின்றோமோ, அப்பொழுதுதான் இந்த குணங்களை நாம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த முடியும். ஆக நாம் குணங்கள் நிறைந்தவராக ஆவதோடு மட்டுமல்லாமல் அந்த குணங்களை வாழ்க்கையில் செயல்களில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆகும்பொழுதுதான் நம்முடைய உறவு முறை சிறப்பாக அமைந்து விடுகின்றது. சுய மரியாதை என்பது நம்பிக்கை வளர ஒரு விதையாக இருக்கின்றது. நம்பிக்கை என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் தன்னம்பிக்கை, யார் ஒருவருக்கு தன்னம்பிக்கை இருக்கின்றதோ அவர் இயலாததை இயன்றதாக செய்து விடுகின்றார். இம்பாசிபிளை பாசிபிளாக செய்யணும்னா அதுக்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஒருவரை நம்ம எப்போ ஞானி என்று கூறுகின்றோம் என்றால், அவரிடம் ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, வெற்றி அடைபவராக இருக்க வேண்டும், அவர் மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவரை நம்ம ஞானி என்று கூறுகின்றோம். கீதையில் பகவான் சொல்கிறார், எனக்கு ஞானித்துவ ஆத்மா பிரிய, ஞானி ஆத்மாக்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் ஞானத்தினுடைய அடிப்படையில்தான் நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றோம், சிக்கல்களிலிருந்து நாம் வெளிவருகின்றோம். நமது முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுவதே ஞானம்தான். ஏனென்றால் ஞானம் ஒரு லைட்டாகவும் இருக்கு, மைட்டாகவும் இருக்கின்றது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறப்பட்டு இருக்கின்றது. காரணம், கல்வியானது நமது அறிவை வளர்க்கின்றது. அறிவு என்பது எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் பிரித்து உணர்வதற்கான ஒரு சக்தியாக இருக்கின்றது. ஆகவேதான் டிவைன் இன்டெலெக்ட், இந்த தெய்வீகமான புத்தி தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வரப்பிரசாதமாகும். இறைவனுடைய ஞானத்தை நாம் கேட்ட மாத்திரத்தில் நமக்கு முதலில் கிடைக்கின்ற ஒரு கிஃப்ட்டு இந்த டிவைன் இன்டெலெக்ட் தான். அதுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் ஆரம்பமாகின்றது. நாம் மாற்றங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு, திடமான சங்கல்பங்களை நாம் உருவாக்குவதற்கு இது அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆக நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. அதுலேயும் முதல்ல சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், ரெண்டாவது இறைவன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், மூன்றாவது இந்த கிரியேஷன் படைப்பின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கின்றது, எது ஒன்றும் காரணமில்லாமல் நடப்பதே இல்லை. ஆக நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அது நமக்கு ஒரு நஷ்டமாக தேர்ந்தாலும் சரி, அதில் நிச்சயமாக ஒரு நன்மை புதைந்து இருக்கின்றது. அதுதான் இந்த படைப்பினுடைய ரகசியமாகும். அதன் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆனால் மனித மனமோ ஆசைப்படுவது, பேராசைப்படுவது, அவசரப்படுவது, உடனடியாக வேண்டும் என்ற கிராட்டிஃபிகேஷன் அதுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்திரியங்கள் மூலமாக எவ்வளவுக்கு விரைவாக அந்த கிராட்டிஃபிகேஷனை அடையுமோ அவ்வளவுக்கு அது சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்ற கற்பனை செய்கிறது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புலன்கள் மூலமாக நாம் அடைகின்ற எதுவுமே நமக்கு நிரந்தரமான அமைதியையோ மகிழ்ச்சியையோ தர முடியவே முடியாது. ஏனென்றால் ஆத்மாவினுடைய இயல்பான குணமே அதில் உள்ளிருந்து வெளிக்கொணர்வது தான், வெளியிலிருந்து உள்ளே பெறுவது அல்ல. ஆக நம்பிக்கை என்பது நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த ஞான மார்க்கத்தில் நாம் கடைசி வரைக்கும் வீரநடை போடுவதற்கு கூட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். ஆகவே தான் இறைவன் தினசரி தன்னுடைய மகா வாக்கியத்தில் முரளி என்று கூறுகின்றோம், அதில் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றார். நாம் முயற்சிகள் செய்யும்போது
தடைகள் வரும்போது சில நேரம் தோல்வியில நாம தழுவும்போது கூட மனம் விட்டு போகாமல் நாம தொடர் முயற்சி செய்வதற்கான உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஊட்டுவதற்காக அவர் தினசரி மகா வாக்கியத்தை நமக்கு கூறுகின்றார். அந்த மகா வாக்கியத்தை நாம் தினசரி பெறும்பொழுது தன்னம்பிக்கை மிக்கவர்களாக நாம் விளங்குகின்றோம். ஆக நாம் தோல்வியை கண்டு மனம் தளராமல் தொடர் முயற்சியாக மறுபடியும் நாம் முயற்சியை மேற்கொண்டு அந்த வெற்றி கனியை கண்டிப்பாக நாம் பறிக்க முடிகின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கோலை ஷார்ட் டேர்ம் கோலை பிரித்து பிரித்து நாம் அதை அச்சீவ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக ஆகிறது, உற்சாகமும் அதிகமாகிறது. நம்மளுடைய எதிர்காலத்தில் நிச்சயமாக நாம் நம்மளுடைய உயர்ந்த லட்சியத்தை அடைந்து விடுவோம் என்ற எண்ணமும் வருகின்றது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இதை விட முக்கியமான விஷயம், இந்த மரியாதை கொடுப்பதற்கு இறைவன் கூறுகின்றார், நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணணும், எல்லோருக்கும் கடைசி வரை ரிகார்ட் மரியாதை கொடுத்திருப்பவர்களாக. ஆக அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை நாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறார். ஏன்னா இந்த மரியாதை கொடுத்தல் என்பது பிறருக்கு கொடுப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய பணிக்காக நாம் கொடுப்பது மட்டுமல்ல, அது நம்மளுடைய கடமை மட்டுமல்ல, அதற்கு ஆதாரமாக இருப்பது சுயமரியாதை, சுய கௌரவம், செல்ஃப் எஸ்டீம். ஆக இந்த சுயமரியாதை உடையவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே நாம் பிறருக்கு மரியாதை கொடுப்பவர்களாகவும் இருப்போம். நாம் ஒருபொழுதும் சுயமரியாதை இழந்து அதுக்கான விக்டிமாகவும் நாம் ஆகிவிட மாட்டோம். ஆக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சுயமரியாதை உடையவர்களாக வாழ்ந்து பிறருக்கும் மரியாதையை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம் என்ற ரெக்கார்டை கிரியேட் பண்ணுபவர்களாக, இறைவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்பவர்களாக ஆவோமாக. ஆகவே இந்த மனித வாழ்க்கையிலேயே நமது இந்த கடைசி ஜென்மத்தில் இறை ஞானத்தை பெற்று சுய மரியாதை உடையவர்களாக ஆவதற்காக சுய கௌரவத்தையும் செல்ஃப் எஸ்டீமையும் நாம் பயிற்சி பண்ணி அதனுடைய பலனை அடைய வேண்டுமா, உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.